தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. பிரதமர் மோடி திட்டமிட்டபடி தமிழகத்திற்கு, குறிப்பாக திருச்சிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக நாம் விவாதிக்கலாம். திரு பாக்கி, இப்போ வந்து நட்பு பாராட்டும் பொழுது தான் மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசுக்கு என்னென்ன தேவைகளும் அதெல்லாம் வாங்கிக்க முடியும். அதுக்காக வந்து இணக்கமான உறவு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மென்மையான போக்கை இப்போ சமீபத்தில் கடைப்பிடிக்கிறாங்கன்னா கூட திமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடு முரசொலியில் இன்றைக்கும் யாருடைய பணம் அதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் செய்து தான் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக அப்படின்னா, 6,000 ரூபாய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பிரதமருடைய பணம்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? என்ன காரணம்னா, இப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்தித்திருந்த போது தமிழக அரசாங்கம் கேட்டும் கூட மத்திய அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்டதுக்காக எந்த தொகையும் கொடுக்கல. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி தான், அதை தான் முதல் தவணை கொடுத்ததுதான், இரண்டாம் தவணையாக வந்து கொடுத்துருக்காங்களே தவிர இதற்காக எதுவுமே தரல அப்படின்றத குறிப்பிட்டு அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்போ மறுபடியுமே அந்த மோதல் போக்கு, மோதல்னு சொல்ல முடியாது, இது அவங்களோட கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு. அதே சமயத்தில் முதல் பத்து முதல் அதே நீங்கள் சொன்ன நாலு எட்டில் முதல் பக்கத்திலே முதல் பக்கத்தில் பிரதமர் வந்திருக்கிறாரு. பாரத பிரதமருடைய படத்தையும் போட்டிருக்காங்க, படத்தை போட்டு இந்திய வருகையை பற்றி போட்டிருக்காங்க. இது பேலன்ஸ் பண்ணுறாங்க. அரசியலில் முழுக்க நாங்கள் இப்படியும் இல்லை அப்படியெல்லாம் நடுநிலையாக இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்காக. அதில் வந்து ரொம்பவும் நம்ம அரசியலாகவும் பார்க்க முடியாது, அரசியல் இல்லாமலும் இல்லை, அரசியலையே மட்டுமே பார்க்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நாம் அப்படி நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் இந்த நாம் இது 2023 ஏப்ரல் நினைக்கிறேன். அப்போ தமிழகத்தில் இதே மாதிரி திட்டத்தை தொடங்கி வச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இஸ் அவர் கிரேட் ப்ரையாரிட்டி டு த ப்ரையாரிட்டி டு த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போல்லாம் இங்கே வரும் மாதிரி இப்போ ப்ரையாரிட்டி சொல்லுவார், அது சொல்ல வேண்டியதுதான் பிரதமர். இங்கேருந்து மட்டும் இங்கே மட்டும் சொல்ல பயன் இல்லை. சத்தீஸ்கர் போனால் சத்தீஸ்கர் எனக்கு, ஜார்க்கண்ட் போனால் ஜார்க்கண்ட் முக்கிய வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு, அது இயல்பு. ஏன்னா அவர் பாரதத்துக்கு ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் பிரதமர். ஒரே ஒரு கருத்தை சொல்லி வைக்கிறேன். இப்போ திருச்சியில் இவ்வளோ திட்டங்கள் தொடங்குறாங்கல்ல, சில மாதங்களுக்கு முன்பு திருச்சியும் ரெண்டாவது தலைநகராக வேண்டும் அல்லது தலைமையாக வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களே பேசுகிறார்கள். ஒருவேளை அதற்கு ஒரு அச்சாரமாக இருக்குமோ அப்படின்னு என்னோட பார்வையை முன் வைக்கிறேன். ஒரு செய்தியாளராக அப்படி ஒரு பார்வை வைக்கிறேன். பிரதமர் மோடி வந்துட்டார், அது சம்பந்தமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் நிகழ்ச்சியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கு கொள்கிறார். ஏராளமானோருக்கு பட்டங்களை வழங்க இருக்கிறார். அந்த வளாகத்திற்கு அவர் வந்துவிட்டார் என்பதை காட்சியின் ஊடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர், தமிழக ஆளுநர், தமிழகத்தின் முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் திரையில் நாம் பார்க்க முடிகிறது. இன்று பட்டங்களை பெறும் மாணவர்களும் அங்கே காட்சியில் இடம்பிடித்திருக்கிறார்கள்.
இணையம் வழியாக இணைந்திருக்கும் திரு ஜென்ராம் அவர்களோடு தொடர்ந்து நாம் பேசலாம். சார், நீங்கள் கடந்த முறை சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க, ஒரு திட்டங்கள் வர்றது எப்போவுமே வரவேற்கக்கூடியது தான், அது எல்லாருக்கும் சென்று சேரணும்னு. இந்த குறிப்பாக இந்த வருகை தமிழக இந்த இடத்துக்கு வரும்பொழுது தொடர்ச்சியாகவே திமுகவினர் வைக்கின்ற விமர்சனங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பது வந்து தமிழகமும் உண்டு, ஆனால் தமிழகம் ஒரு ரூபாய் கொடுத்தால் 29 பைசா மட்டும்தான் வந்து திரும்ப கிடைக்குது. அதனால் இதை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் மத்திய அரசாங்கம் குறிப்பாக இந்த தமிழகத்தை பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமர்சனத்தில் தான் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க மட்டும்தான் சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வியில இருந்து தான், பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே இந்த இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க ஆளாத மாநிலங்கள்ல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும், எங்களை நீங்க தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், இரட்டை என்ஜின் இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொல்ற மாதிரியே பல இடங்கள்ல பிரச்சாரம் செய்யறாங்கல்ல. அப்போ அதுதான் அவங்களுடைய நோக்கம், அதுதான் அவங்களுடைய செயல்பாடுங்கிறத அவர்கள் ஒரு ஒப்புக்கொள்வதாகத்தான் இருக்கு. நீங்க அவர்களுடைய பார்வையிலேயே அது உண்மை என்றுதான், அவர்களுடைய வார்த்தைகளிலேயே அது உண்மை என்றுதான் வெளிப்படுகிறது. நீங்க பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை ஆளும் கட்சிகள் சொல்கின்றன அப்படின்னு நீங்களோ நானோ புரிந்து கொள்ளணுமா? இவங்களே தான் வந்து ஆளும் கட்சியே தான் எங்களுக்கு நீங்க எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு தானே சொல்றாங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு அதுல வருது. அது தவிர இந்த திட்டங்கள் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட் டெர்மினல் வந்து ஒரு 6 மடங்கு பெரிதாக கட்டுவது, அதுக்கப்புறம் சிவப்பிரியன் நண்பர் சிவப்பிரியன் சொன்ன மாதிரி இருப்பு பாதையை வந்து 2வது இருப்பு பாதை போடுவது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெகுலராக வர்த்தகர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஏற்கனவே இருக்கிற ஒரு திருநெல்வேலி வரைக்கும் அல்லது சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இன்னொரு இருப்பு பாதை தேவை என்ற கோரிக்கையை ரொம்ப காலமாக முன்வைக்கிறாங்க. ஈவன் சேது சமுத்திர திட்டத்துக்கு மாற்றாக கூட இந்த இந்த கோரிக்கையை முன்வைத்தவர்கள் உண்டு. சேது சமுத்திர திட்டத்தில் சூழலியல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஆனால் இந்த இன்னொரு இருப்பு பாதை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கார்கோ ஷிஃப்டிங்கை வந்து சரி செய்துவிட முடியும் அப்படின்னு ஒரு மாற்று கருத்தை முன்வைத்தவர்கள் உண்டு. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு அதிக லாபம் தரக்கூடிய வருவாய் தரக்கூடிய தொழில்கள் அல்லது திட்டங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேள்வியாக கேட்டீங்கல்ல, ஒன்றிய அரசு அதை நிர்வாகம் செய்யுமாங்கிற கேள்வியிலிருந்து தான் எல்லாத்தையுமே நான் பார்க்க எனக்கு அணுக வேண்டியதாக ஒரு நான் உணர்வு கொண்டவனாக இருக்கிறேன். அவங்க வந்து தனியாரிடம் உடனடியாக தாரை வார்க்கிறார்கள் என்றால், அதனுடைய பொறுப்பை முழுக்க தனியாரிடம் கொடுக்கிறார்கள் என்றால், அப்போது அதில் கிடைக்கக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடிய இன்கம் வந்து யாருக்கு பயன்படுகிறது? நீங்கள் தனியாரிடமிருந்து நீங்கள் ஒரு தொகையை வாங்குறீங்க, அது ஒரு லீஸுக்கு கொடுத்து வாங்குறீங்கன்னா அது உடனடியான பலன் மட்டும் கிடைக்குது, உடனடியாக கேஷ் இருக்குது கையில் கிடைக்குது. ஆனால் லாங் டேர்மில் வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த நிறுவனத்துக்கு தானே கிடைக்குது. அப்போது இந்த வசதி வந்து சாதாரண மக்களுக்கும் வந்து பெரும்பாலும் சேரலை, ஒரு எலைட் செக்ஷனுக்கு மட்டும்தான், ஒரு 10% 15% மக்கள் தொகையில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அது தவிர அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயும் கூட அரசுக்கு வந்து சேர்வதற்கு பதிலாக அரசை விட அதிகமான வருவாய் வந்து தனியாரிடம் போகிறது. அது போக தனியாரிடம் போனதற்கு பிறகு அவர்களுடைய நோக்கம் வந்து அங்கு லாபம் அதிகமாக ஈட்டுவது அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குமா, அல்லது பயணிகளுக்கு வசதிகளையும் சேவைகளையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுப்பதில் கூடுதல் முக்கியத்துவம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோட பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிந்த பதில் தான் அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில். மத்திய அரசாங்கம் அப்படின்றது மிகப்பெரிய, அதான் சார் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு, அந்த அரசாங்கத்தால் ஒரு துறையை நிர்வகிக்க முடியாமல் ஏன் தனியாரிடம் போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து ஏன் தனியாருக்கு போய் சேரணும், அப்போ இங்கே செய்யலாமே அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்புறம் இன்னொரு ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தமிழகம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி
நேரடியான ஒரு கேள்வியை அவர் குற்றம் சாட்டும். அதாவது எங்களை தேர்ந்தெடுத்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது, இரட்டை என்ஜின் தான் எப்போவுமே எதிர்க்கணும். மக்கள் வந்து எனக்கு யார் வந்து என்னை ஆள வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாற்றாந்தான் மனப்பான்மை ஏன் வருகிறது அப்படின்றத ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். ரொம்ப நியாயமான கேள்வி. நானும் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் ரெண்டும் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரே ஆட்சி இருந்தால் ஒற்றுமையாக உங்களுக்கு பல ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறது வந்து முதல்ல ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல். தனியார்கிட்ட கொடுக்குறது மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி ஒரே கட்சி இருந்தால் தான் இருந்தால் இது வந்து ஒரு என்னது கோஆப்ரேஷனுக்கு நல்லா இருக்கும், கோஆர்டினேஷனுக்கு நல்லா இருக்கும். அப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் தங்களுக்கு தேவையான ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள், மத்தியில் தங்களுக்கு தேவையான ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ரெண்டுமே. ஸோ அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளையோ இல்லது அரசியல் டிஃப்ரென்சஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு அரசும் உட்காந்து மாநிலத்திற்கும் மக்களுக்கும் என்ன தேவைங்கிறத தான் பேசணுமே தவிர ஏன் கட்சியா உன் கட்சியான்னு பேசுறது வந்து முதல்ல ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல். இதுல வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும். பேசணும், தொடர்ந்து மக்களுடைய விஷயங்களுக்காக ரெண்டு அரசுகளும் உட்காந்து பேசணும். இதில் நான் ஒரு கட்சி நீ ஒரு கட்சிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எது செஞ்சாலுமே எந்த மாநில அரசாங்கம் இருந்தாலும் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அது மக்களின் நலன் சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்றது இருக்கு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.